ஆண்டவர் நம்மை போகும்போதும் காப்பார், வரும்போதும் காப்பார், இப்போதும் எப்போதும் எந்நாளும் நம்மை காத்திடுவார். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அதோடு விழாவில் கலந்து கொண்டு திருப்பலியில் பங்கு கொள்ள வந்திருக்கும் எம் ஊர் மக்கள், உற்றார் உறவினர் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர், ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும். மனவாசம் தேடி அமைதி கண்டவர், கடவுளை கண்டவர், அதாவது மக்கள் நடமாட்டம் இல்லாத காடுகளில், அதுவும் பாலைவனத்தில், தண்ணீர் இல்லாத பாலைவனத்தில் தவமிருந்து தம் உடலை ஒருத்தவர், அத்தகைய சிறப்பு மிக்கவர்தான் நம் புனிதர், நம் ஊர் பாதுகாவலர் புனித வனத்து அந்தோணியார். எகிப்தில் கோமா என்னும் இடத்தில் பக்தி மிக்க குடும்பத்தில் 251 பிறந்தவர். அதிகமாக படிக்காதவர் என்றாலும் ஆலய வழிபாட்டிற்கு தவறாமல் செல்வார். ஆலய பணியாளர்களுக்கு உதவுவதும் அவரது இயல்பான குணமாக இருந்தது. 18 தம் பெற்றோரை இழந்து அனாதையாய் அல்லல் உற்றார். தன் அக்காவின் பாதுகாப்பில் வளர்ந்து வந்தார். தமது தாய் கற்றுக் கொடுத்தபடி கோவிலுக்கு சென்று ஜெபிப்பது வழக்கமாக கொண்டிருந்தார். குருவானவர் ஒருவர் சொன்ன இறைவார்த்தை, அதாவது நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின் வந்து என்னை பின்பற்றும் என்ற இறைவார்த்தையை கேட்ட நம் புனிதர் ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பித்தார். பின் தமது சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார். தமது அக்காவை ஒரு கண்ணியர் மடத்தில் சேர்த்துவிட்டு தான் துறவு வாழ்வு வாழ ஆரம்பித்தார். உணவை விட ஜபத்தில் முழு ஈடுபாட்டுடன் வாழ ஆரம்பித்தார். வனாந்தரத்தில் துறவியாக வாழ்ந்த 20 மனிதர்களை பார்க்காமலும் பேசுதல் இல்லாமலும் தனித்து வாழ்ந்து வந்தார். இவரது வாழ்வை கண்ட பலர் நம் புனிதருடன் சேர்ந்து வாழ முன்வந்தனர். அனைத்தையும் விட கிறிஸ்துவின் மீது முழு மனதுடன் அன்பு செலுத்துங்கள் என்று அடிக்கடி கூறுவார் நம் புனிதர். துறவு மடம் வேண்டும் என்று தம் சீடர்கள் அடிக்கடி கேட்டதால் துறவு மடம் ஆரம்பித்தார். இதனால் இவர் கிறிஸ்தவ துறவு வாழ்வின் தந்தை என அழைக்கப்பட்டார். பாலைவனத்தில் இவரை பார்க்க சென்ற மக்களுக்கு மறையுறை ஆற்றினார். நம் புனிதரின் புனித தன்மையை போற்றுவோம். அவரது ஜெப வாழ்வு கண்டுகொண்டவர்களாக நாமும் ஜெபத்தின் மூலம் அவர் இறைவனை கண்டுகொண்டது போல் நாமும் ஜெபிப்போம். இறையாசீர் பெற்று மகிழ்வோம். அன்புக்குரியவர்களே, வேப்பமரத்து பணியினுடைய பாதுகாவலர் புனித வனத்து அந்தோணியாருடைய திருவிழா திருப்பலிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வரவேற்கின்றேன். நமது பாதுகாவலர் வனத்து அந்தோணியார் வல்லமை மிக்கவர், வரங்களை பொழியக்கூடியவர், நம்மை என்னாலும் கண்ணின் கருவிழி போல் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறவர். இவரது வல்லக்கரமும் இடக்கரமும் கடந்த 2021 முழுவதும் நம்மை வழிநடத்தி வந்ததற்கு நன்றி கூறுவோம். புலந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டில் நமது பாதுகாவலர் வனத்து அந்தோணியாருடைய அருட்கரமும் புனித பொய்யமும் இந்த புதிய ஆண்டு முழுவதும் நம்முடைய கிராமத்தையும், நாம் செய்கின்ற பனைத்தொழில், மீன் தொழில், வியாபாரம், படிக்கின்ற குழந்தைகள், விவசாயம், வெளியூர், வெளிநாடுகளிலே இருக்கின்ற அனைவரையும் நமது பாதுகாவலர் என்னாலும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், நோய் நொடிகள், கொரோனா, ஒமைக்ரான் தொற்றுக்களிலிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த
தொடர்ந்து அவருடைய அருளும் ஆசீரும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க இன்றைய திருவிழா திருப்பலியிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் இறைவனுக்கு உகந்த விதத்தில் தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்று ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மட தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்துக்கும் மேலாக என்று அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. Yeah.
முதல் வாசகம். கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 10-13 மற்றும் 18. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 16 முதல் 26 முடிய. அக்காலத்தில் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவிடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அந்தோனியாரின் சீடர்களாக கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது ஊரின் பாதுகாவலரான புனித வனத்து அந்தோனியாரின் பெருவிழா நாள் வாழ்த்துக்களை. இங்கு குழுமியிருக்கின்ற பங்கு பணியாளர் அருள் சகோதரிகள் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கை உங்க கையில தானே இருக்கு. பெண்கள் சத்தம் அதிகமாக இருக்கு, ஆனால் ஆண்கள் பக்கம் சத்தம் இல்லை. மீண்டும் ஆண்கள் நீங்களும் கைகளை தட்டி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அந்தோனியாரின் சீடர்களாக அந்தோனியார் திருவிழாவை முன்னிட்டு, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து எவ்வாறு இந்த திருவிழாவிற்கு விரைந்து வந்திருப்பார்கள் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கணவன் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க தேவையில்லை, ஏனென்றால் இன்று அசனம். அசனம் இல்லை என்றால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை கணவன் வாங்க வெளியில் சென்றிருப்பார், ஆனால் அதற்கு வேலையே இல்லை. மனைவி தன்னை அலங்கரித்து சேலையை கட்டி இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுப்பார் என்பது இங்குள்ள ஆண்களுக்கு தெரியும். அப்படித்தானே, உண்மைதானே? ஏதாவது நீங்க வந்து உணர்ந்தீங்களா? நீங்க உங்க வீட்டில்
இன்ன என்னடி பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா சாமியாரே வந்துட்டாரு சாயில் குடியில இருந்து இன்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க வா சீக்கிரம் போய் ஆலயத்துக்கு போவோம் அந்தோணியாரை வழிபடுவோம் ஆண்டவருடைய ஆசிரை பெற்று வருவோம் என்று சொல்லி கணவன் மனைவியை அதட்டின நபர்கள் இங்கு இருப்பார்கள் இருங்க சத்த கொஞ்ச நேரம் தானே இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க சேலையை கட்டிட்டு அழகா மேக்கப் போட்டு நான் அப்படியே உங்க கூட வந்துடுறேன் ரெண்டு பேரும் குடும்பமாக போவோம் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போவோம் குடும்பமாக அந்தோணியாரிடம் பரிந்துரைத்து அந்தோணியார் வழியாக இறை ஆசிரை பெற்று வருவோம் என்று சொல்லிய குடும்பங்கள் இங்கு இருப்பீங்க உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக அந்தோணியார் வழியாக இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம் திருவிழா வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம் அந்தோணியாரின் சீடர்களாக வாழ்வதுதான் இந்த திருவிழாவை நாம் அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவதாக இருக்கின்றது அந்தோணியாரின் வாழ்க்கை குறிப்பை முன்னுரையில் வாசிக்க கேட்டோம் அவர் எங்கு பிறந்தார் எகிப்தில் பிறந்தார் கோமா என்னும் சிற்றூரில் அவர் கிபி 251 ஆண்டு பிறந்தார் மிகவும் செல்வமிக்க குடும்பத்தில் பிறந்தார் அவருக்கு ஒரு சகோதரி உடன் பிறந்தவராக இருக்கின்றார் அவர் தன்னுடைய சிறு வயதில் 18 வயதில் தன்னுடைய பெற்றோரை இழந்துவிட்டார் ஆனாலும் அவர் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையால் தினந்தோறும் ஆலயத்திற்கு வருவார் வந்து ஆலயத்தில் அவர் ஜெபித்து இறைவனோடு இன்னும் நெருக்கமான ஆழமான உறவை கொண்ட ஆசைப்பட்டார் ஒரு நாள் ஒரு குருவானவர் அவருக்கு ஒரு நற்செய்தியை கூறுகின்றார் அந்த நற்செய்தி வேறு எதுவும் அல்ல இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி தான் அந்த மத்தேயு நற்செய்தி 19:21 உன்னிடம் ஒன்று குறைபடுகின்றது நீ உன்னுடைய உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்ற ஒரு செய்தியை அந்த குருவானவர் அவருக்கு வழங்கினார் இதை கேட்ட அந்தோணியார் நம் புனிதர் அந்தோணியார் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் அல்ல 3000 ஏக்கர் நிலத்தை அவர் ஏழைகளுக்கு விற்றார் ஏழை அந்த விற்ற பணத்தின் மூலமாக அவர் ஏழைகள் வாழ்வு பெறுவதற்காக அந்த பணத்தை அவர் பயன்படுத்தினார் ஒரு சிறிய தொகையை மட்டும் தன்னுடைய சகோதரிக்காக அவர் ஒதுக்கி வைத்து தன்னுடைய சகோதரியை அவர் கன்னியர் மடத்தில் பாதுகாப்புக்காக விட்டுவிட்டு அவர் இறைவனை தேடி பாலைவனத்திற்கு சென்றார் இறைவனோடு அவர் உறவாட இறைவனோடு அவர் பேச இறைவனோடு அவர் உடனிருந்து இறை பிரசன்னத்தை உணர அவர் வனத்தை நோக்கி அவர் சென்றார் சென்ற அவர் தனக்கு பின் சீடர்களையும் உருவாக்கி அவர்களையும் இறை உறவுக்கு அழைத்து சென்றார் ஒரு பக்தனாக அந்தோணியார் திருவிழாவை கொண்டாடுவதை விட ஒரு சீடனாக நாம் அந்தோணியார் திருவிழாவை கொண்டாட வேண்டும் சீடன் என்பவன் அந்தோணியார் திருவிழாவை கொண்டாடுவதோடு நின்றுவிட மாட்டான் அந்தோணியாருடைய வாழ்க்கை நெறியை அவன் கடைபிடிப்பான் ஆனால் அந்தோணியாருடைய பக்தர் அந்த திருவிழாவை ஒரு நாள் 2 நாள் கொண்டாடிவிட்டு அந்த கொண்டாட்டத்தோடு நின்று விடுவான் அல்லது நிறுத்தி விடுவான் ஆனால் ஒரு சீடன் அந்தோணியாரை போல அவன் ஒவ்வொரு நாளும் வாழ முயற்சி செய்வான் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியில் ஒரு இளைஞன் எவ்வாறு இயேசுவை தேடினாரோ அதே போல நம் புனிதர் அந்தோணியார் இயேசுவை தேடினார் இயேசுவை தேடியதன் விளைவாக இயேசுவோடு அவர் நெருங்கி பழகக்கூடிய அந்த ஆசிரை அவர் பெற்றார் அந்த அருளை பெற்றார் அந்தோணியாரின் சீடர்களாகிய நாம் அந்த அருளை பெற வேண்டும்
அந்தோனியார் நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்றார். இயேசுவினுடைய அருளை பெற்று அனுபவிக்கக்கூடிய வகையில் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்று அவர் இன்று நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்றார். எனவே பக்தர்களாக இல்லாமல் சீடர்களாக அந்தோனியாரின் விழாவை கொண்டாடி அந்தோனியாரின் வாழ்க்கை நெறியை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். பக்தர் வெறுமனே அந்தோனியார் சிறுவத்தை தூக்க ஒரு ஆளாக அல்ல, இரண்டு ஆளாக வருவார். இரண்டு ஆளாக வர்றது உங்களுக்கு தெரியும் தானே? இரண்டு ஆளாக அவர் கூட நெப்போலியன் இருப்பார். வருவார் பத்திரமா அந்தோனியார், இதுவரைக்கும் கோயில் குளத்துக்கு வந்திருப்பாரோ இல்லையோ, ஆனால் அந்தோனியார் திருவிழாவின் போது வருவார். வெள்ளையின் சொல்லையுமாக வருவார். பக்தி பரவசத்தோடு பார்ப்பதற்கு தோன்றுவார். வருவார், அந்தோனியாரை பாதுகாப்பாக தூக்கி கொண்டு அல்லது தேரில் இழுத்து கொண்டு செல்வார்கள். செல்லுகின்ற போதே அந்தோனியார், அந்தோனியார் வாழ்க, அந்தோனியார் வாழ்க என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் அந்த தேரை இழுத்து செல்வார்கள். பிறகு அந்தோனியாரை பத்திரமாக அந்த ஆலயத்திற்குள் வைத்துவிட்டு கதவை இழுத்து மூடிவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். இது பக்தர். இன்னொரு ஒரு பக்தர் இருக்கின்றார். இவர் அந்தோனியாருக்கு காசு மாலையை அணிவிப்பார், அல்லது ஒரு 10 பவுன் தங்க செயினை அவர் அந்தோனியாருக்கு வழங்கி விடுவார். அந்தோனியாரின் பக்தர். அந்தோனியார் இதை பார்த்துட்டு என்ன சொல்லுவார்? ஏயா, சொத்து காசு பணம் எதுவுமே வேணாம், நான் வனத்தை நோக்கி பாலைவனத்தை நோக்கி போனேன், ஆனா நீ இப்ப பாரு காசு மாலையை போய் என் கழுத்துல போடுற, ஒரு 10 பவுன் தங்க செயினை கொண்டாந்து என் கழுத்துல போடுறேன்னு சொல்லி கண்டிப்பாக அந்த பக்தனிடம் உணர்த்திவார். ஒரு பக்தன் இப்படித்தான் செய்வான். இல்லை என்றால் அந்தோனியார் வழியாக இன்னும் ஆசிரை பெற வேண்டும், எனக்கு எந்த தீமையும் நேரக்கூடாது. குறிப்பாக அந்தோனியார் பேய் ஓட்டுவார். அந்தோனியார் கோயிலுக்கு போனால் பேய்கள்லாம் ஓடி போயிடும். எங்கள் வீட்டில் நிறையா பேய் இருக்குது, எங்கள் வீட்டை சுற்றி நிறையா பேய் இருக்குது, அந்த பேயெல்லாம் ஓடணும்னு சொல்லி மிஞ்சி மிஞ்சி போனால் அந்தோனியாரின் பக்தர் வேண்டுவார். இதுதான் ஒரு பக்தருடைய செயல்பாடு. ஆனால் ஒரு சீடருடைய செயல்பாடு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். ஒரு சீடர் தன் குருவாக தேர்ந்தெடுத்த அந்தோனியாரின் வாழ்க்கை நெறியை கடைபிடித்து அந்தோனியார் எவ்வாறு வாழ்ந்தாரோ அதே போல வாழ முயற்சி செய்வார். இந்த அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் அந்தோனியாரின் சீடர்களாக வாழ வேண்டும். எவ்வாறு அந்தோனியாரின் சீடர்களாக வாழ்வது? அந்தோனியார் பணம் அல்ல, பரமன் இயேசுவே நிலை வாழ்வை பெற்றுத் தருவார் என்று நம்பினார். நம்பியபடி அவர் வாழ்ந்தார். அதே போல நாமும் பணம் அல்ல, சொத்து அல்ல, இவை அனைத்தும் எனக்கு நிலையான வாழ்வை நிம்மதியை தராது, ஆனால் பரமன் இயேசு எனக்கு நிலை வாழ்வை தருவார், பரமன் இயேசு எனக்கு நிம்மதியை தருவார் என்று நம்பி நாம் வாழ வேண்டும். புனித வனத்து அந்தோனியார் அதை சிறப்பாக செய்தார். இயேசுவை பின்பற்றினார், இயேசுவினுடைய விழுமியங்களை பின்பற்றினார். தன்னுடைய சொத்துக்களை அனைத்தும் அவர் விற்று அவர் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். பணம் அல்ல, இந்த உலகத்தில் நாம் காசு பணம் துட்டு மணி இதுதான் வாழ்க்கை என்று நம்பி இருக்கின்றோம். ஆனால் அந்தோனியார் சற்று மாறுபற்றவராக, ஆண்டவர் இயேசுதான் நிலையான வாழ்வை தருவார் என்று நம்பி ஒவ்வொரு நாளும் தவ முயற்சியில் அவர் ஈடுபட்டார். அதே போல நாமும் அந்தோனியார் எவ்வாறு தவ முயற்சியில் ஈடுபட்டாரோ அதே போல நாம் ஒவ்வொரு நாளும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய அந்த வார்த்தைகளின்படி நாம் வாழ வேண்டும். இதுக்காக போய் நீங்கள் உடனே உங்கள் சொத்தெல்லாம் ஏழைகளுக்கு விற்று கொடுத்துட வேணாம், கொடுத்துட்டா சோறு கிடைக்காது. இதுக்காக நீங்கள் போய் உங்கள் வீட்டில் உள்ள நகை பணம் எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட வேணாம், கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடி உத கிடைக்கும்.
வேற என்ன பண்ணலாம்? இந்த பணம் சொத்து அனைத்தும் நாம் வாழ்வதற்கு ஒரு கருவிதான். இவற்றின் மீது நாம் பற்று வைத்து விட்டால் ஆண்டவர் இயேசுவின் மீது பற்று வைக்க முடியாது. திருத்தூதர் பவுல் ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை எவ்வாறு பற்றி கொண்டாரோ அதே போல நாம் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள செல்வம் சொத்து பணம் அனைத்தும் நாம் வாழ்வதற்கு, நாம் வசதியாக வாழ்வதற்கு ஒரு கருவிதான். ஆனால் இயேசு நமக்கு வாழ்வளிப்பவர். ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை நாம் பற்றி கொண்டு வாழ வேண்டும். நம் புனிதரை போல பணம் அல்ல, பரமன் இயேசுவே நமக்கு நிலை வாழ்வை பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். இரண்டாவது, தீமையை வேறிருக்க வேண்டும். நம் புனித அந்தோணியார் இன்று பல்வேறு திருத்தலங்கள் இருக்கின்றன. அந்த திருத்தலங்களில் எல்லாம் அந்தோணியார் இறைவனின் ஆசியால், தனது பரிந்துரையால் அந்த பேய்களை விரட்டுகின்றார், தீய சக்திகளை விரட்டுகின்றார். தீய சக்தியின் பிடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் விடுதலையை வழங்குகின்றார். அதே போல நாமும் நம்மை பிடித்திருக்கின்ற அந்த தீய சக்திகள், தீய எண்ணங்கள், தீய செயல்பாடுகளை விரட்டி அடிக்க வேண்டும் அல்லது விட்டுவிட வேண்டும். அந்தோணியாரின் சீடர் அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாடுகின்ற போது, அந்தோணியாரின் வாழ்க்கை நெறியை கடைபிடிக்கின்ற போது, வாழ்வுக்கு கேடு விளைவிக்கின்ற எல்லா கெட்ட பழக்கங்களையும், தீய எண்ணங்களையும், தீய செயல்பாடுகளையும் விட்டுவிட வேண்டும். அந்தோணியாரின் பக்தர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? அந்தோணியாரின் சீடர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? அந்தோணியாரின் சீடர்களாக இருக்க விரும்பினால் நீங்கள் தீய எண்ணங்கள், தீய செயல்பாடுகள் அனைத்தையும் மூட்டை கட்டி குளத்தில் இறக்கி விடுங்கள், அல்லது எங்கேயாவது தூக்கி போட்டு விடுங்கள். இந்த இரண்டு காரியங்களையும் நாம் அந்தோணியாரின் வாழ்வில் இருந்து கற்று அதை நாம் வாழ்வாக்குகின்ற போது நாமும் அந்தோணியாரின் சீடர்களாக வாழுகின்றோம். அந்தோணியார் எவ்வாறு இயேசுவை பற்றி கொண்டு தீமையை, தீய சக்திகளை எதிர்த்து வேறெடுத்தாரோ அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு தீய சக்திகளை எதிர்த்து, அது நமக்குள்ளாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய சமூகத்தில் இருந்தாலும் சரி, தீய சக்திகளை எதிர்த்து அந்த தீமையை விளக்கி நாம் அனைவரும் கடவுளின் மக்களாக, கடவுளின் பிள்ளைகளாக, குறிப்பாக அந்தோணியாரின் சீடர்களாக வாழ முயற்சி செய்வோம். இவ்வாறு செய்கின்ற போது அந்தோணியார் வழியாக இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தேவைகள் ஏராளம். நம்மை தாராள உள்ளத்தோடு என்னாலும் கரம் பிடித்து வழிநடத்துகின்ற நமது ஆண்டவரிடம் நமது விண்ணப்பங்களை எடுத்து கூறி மன்றாடுவோம். எங்கள் வானகத்தை
தந்தையே இறைவா, எம் நாட்டை மாநிலத்தை ஆளும் தலைவர் மக்களை அன்புடனும் தேவைகள் என்ன என்பதை அறிந்து உதவிடவும், அடிப்படை வசதிகள் என்ன என்று கண்டறிந்து மக்களை காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கிராம நலனுக்காக கொரோனா ஒமைக்ரான் தொற்றுக்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட, கொடியேற்ற நாளிலிருந்து இந்நாள் வரை பல்வேறு தடைகள் தடுமாற்றங்கள் வந்தாலும் நம்முடைய பாதுகாவல திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் கொண்டாடுவதற்கு இறைவன் அருள் கூர்ந்த வல்லமைக்காக இன்னும் நம்முடைய ஜப உதவியை கேட்ட ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக ஆண்டவரே, இந்த உலகையே அவ்வப்பொழுது அச்சுறுத்தி பயமுறுத்தி உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தொற்றுக்களிலிருந்து உலக மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்படவும் உமது அருள்கரம் எங்களோடு இருந்து எங்களை இந்த ஆண்டு முழுவதும் என்னாலும் வழிநடத்தவும் நமது பாதுகாவலர் வனத்து அந்தோணியாருடைய அருளும் ஆசீரும் என்னாலும் நம்மை புடை சூழ்ந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து ஒளியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமே. You know.
சகோதரிகளே சகோதரரே உங்களுடையதும் என்னுடையதுமான திருப்பலே எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே புனிதவன தந்தோணியாரின் திருவிழாவில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுக்களிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதவன தந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு எங்களை வலுவூட்டுகின்றேர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேர். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து ஏ காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் நாங்கள் குருசுவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். மேலும் குருசுவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆய ஸ்டீபன் ஆண்டனி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், வேப்பமரத்துப்பனை பாதுகாவலர், புனித வனத்த அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் உமது அருளாலும் ஆசிராலும் அவர்கள் தொழிலையும் படிக்கின்ற குழந்தைகளையும் அவர்கள் செய்கின்ற வியாபாரத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மேலும் இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மா
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதுமே விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவாக அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறினுடைய திருவிருந்து அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்ற இந்த வெண்மை நிற அப்ப விருந்திலே தயவு செய்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இதை பெறுங்கள். மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள், சபையை சார்ந்தவர்கள் யாரும் இதை பெற முயற்சி செய்ய வேண்டாம். அமைதியாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருங்கள். தயவு செய்து நற்கருணையை உங்களது கரங்களிலே பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். Yeah.
ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய வேப்ப மரத்து பணி கிராம இறை மக்களே, சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து மனத்து அந்தோணி அருடைய அருளையும் ஆசிரையும் பெற வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருத்தொண்ட சார்பாக, என் சார்பாக, அருட் சகோதரிகள் சார்பாக, வேப்ப மரத்து பணி கிராம மக்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனத்து அந்தோணி அருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளும் விதத்தில் நாம் அனைவரும் கரகோசை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். கொடியேற்ற நாளிலிருந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மாலை கொடியேற்றம் நடைபெற்றது. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை இறைவன் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். இறைவன் நம்மை வழிநடத்தி வரங்களை பொழிந்து வந்திருக்கிறார். அவ்வப்பொழுது ஊரடங்கு தடைகள் ஏற்பட்டாலும் நம்முடைய திருவிழாவுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இன்று நடைபெற்றிருக்கிறது என்றால் நமது பாதுகாவல வனத்து அந்தோணியாருடைய அருளும் ஆசிரம்தான். எனவே இன்றைய திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக, வழித்துணையாக, வழிகாட்டியாக இருந்த கிராம தலைவர், நிர்வாகஸ்தர்கள், கிராம கமிட்டி உறுப்பினர்கள், குறிப்பாக கொடியேற்ற நாளிலிருந்து இந்நாள் வரை பல்வேறு தலைப்புகளில் மறை உரை சிந்தனையை வழங்கிய நம்முடைய திருத்தொண்டர் அருட்சகோதரர் டேலியல் திலீபன் அவர்களுக்கும், நம்முடைய கிராமத்து பிள்ளைகள் 10 பேர் நாளை காலை புதுநன்மை அருட்சரம் பெற இருக்கிறார்கள். அவர்களை கடந்த 10 நாட்களாக வழிநடத்திய அருட்சகோதரி தலைமை சகோதரி உத்திரைமரி அவர்களுக்கும் இன்றைய திருவிழா திருப்பலிக்கு நாம் வெளியூரிலிருந்து எந்த ஒரு பாடகர் குழுவையும் நாம் வரவேற்கவில்லை. நமக்கு நாமே திட்டத்தின் அடிப்படையில் நாமே சிறந்த பாடகர்கள் என்று தம்முடைய திறமைகளை நம்முடைய கிராமத்து சிறுவர்கள் சிறுமியர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மிக மிக சிறப்பாக நம்முடைய சகோதரி ஜாக்குலின் மேரி அவர்களுக்கு கடந்த 1 வார காலமாக 4 மணிக்கே பள்ளி பணியை முடித்துவிட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து மிகுந்த சிரத்தை முயற்சி எடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்றைக்கு அரங்கேற்றத்தையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய சாயல்குடி பங்கிலே 2 அருட்சகர்கள் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் எனக்கு வலக்கரமாகவும் இடக்கரமாகவும் 2 தூண்களாகவும் இருப்பவர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன். அந்த விதத்தில் நமக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்து உறுதுணையாக இருந்து இந்த ஆலய வழிபாடுகள் ஆன்மீக காரியங்கள் அனைத்துக்கும் நமக்கு உதவி புரிந்த நம்முடைய அருட்சகர் இருவருக்கும் கரவசி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவிப்போம். மேலும் இன்றைய திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒளி ஒளி அமைத்து கொடுத்த மற்றும் நேரடியாக மறைமுகமாக உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாளை காலை சரியாக 10 மணிக்கு திருவிழா நிறைவு திருப்பலியும் அதனோடு 10 சிறுவர் சிறுமியர் புதுநன்மை அருட்சானம் பெறுகிறார்கள். அவர்களோடு 3 பேர் திருமுழுக்கு அருட்சானத்தை பெறுகிறார்கள். அது முடிந்த பிறகு கொடி இறக்கம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனவே புதுநன்மை அருட்சானம் பெறுகின்ற சிறுவ சிறுமியர் காலை 9:30 மணிக்கு நமது ஆலயத்தில் தயாராக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்த உடனே சப்பரப்பவனி முடிந்த பிறகு உங்களுக்கு உறவு விருந்து தயாராக இருக்கிறது. அனைவரும் அறிந்துவிட்டு நமது பாதகாவலர் மனத்து அந்தோணி அவருடைய அருளையும் ஆசிரியையும் பெற்று செல்ல உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி வேண்டுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோணியார் இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் உமது அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் மல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் குடும்பங்களை எல்லாம் இந்நாளும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அந்தோணியாரின் செய்தர்களாக வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது.